சமண ராகங்களை சார்ந்த இடிமின்னல் தங்கராஜா அவர்களை சிறப்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். இதனை இவரால் முடியும் என கருதி அதனை அவன் கண்டுபடல் வாழ்ந்தவை குந்தகுந்த ஏனாச்சாரியார் சொன்னது. தாழ்ந்த சிலகஞ்சி மரத்தில் மிக அற்புதமான யாத்திரை நிவாசை முன்னெடுத்து கட்டி கொண்டிருக்கின்ற போட்டுகளுக்கும் மனங்களுக்கும் விருந்துகளுக்கும் உள்ளே சமணத்தை நோக்கி இருந்தனால்தான் எனக்கு அவர் கிடைச்சாரு. அதே மாதிரி இந்த நிறைய பேருடைய நட்புகள் சமணத்தில் கிடைச்சது என்றே ஒரு வார்த்தையோட சொல்லி நான் நிறைவு செய்யறேன். சமணம் சென்றது சமணம் இன்னைக்கு நம்ம தேவன் அகலந்த தேவன் இல்லைனாக்கா இன்னைக்கு நாம எல்லாம் இல்லை. இன்னைக்கு ஆளும் அகலந்த தேவனாக வந்த விஷயம் அவர்களை நிஜமே நான் பார்க்கிறேன். உண்மை இன்னைக்கு நம்ம ஆகணையில பாத்தீங்கன்னா ஒரு இங்க இருந்து பாருங்க ஒரு 10 கிலோமீட்டர் கூட இல்ல. ஆனா எங்களுக்கு கூட எனக்கு தெரியல தெரியல ஆனா நெருங்கியே இருக்கிற அண்ணன் தெரிஞ்சு இவ்வளவு பேரும் சிறப்பா செய்யறாருமா அவருக்கும் அதை சார்ந்த குடும்பத்தினருக்கும் நம்முடைய நன்றியை காணிக்கையாக்குறோம். இந்த குழுவுக்கு நிறைய ஒரு சின்ன வேண்டுகளோட இருக்கிறார் ஆகின்ற சார் என்று மறுக்கிறார். இருந்தாலும் பரவாயில்ல கருத்தை சொன்னாதான் தெரியும். நீங்க வந்து அந்தந்த பகுதியில் செய்யறது அற்புதமான பணி. அந்த பணியை செய்யும்போது அந்த பகுதிகளுக்கும் தகவல் செய்யும் சுத்தம் செய்யறதுக்கு நான் கூட வருவோம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுனா பெருசு கிடையாது. நான் கூட ஒரு ராஜேந்திர சாருக்கு நான் போன் பண்ணி கேட்டேன், என்ன சார் ரெண்டாவது ஆறுல இருந்து ரெண்ட மாசத்துல அந்த பேருக்கு வந்திருக்கீங்க எங்களுக்கு ஒரு தகவல் சொன்னாலே சமயத்தில் மட்டும் அவருக்கு ஒரு குரல் போட்டிருந்தா ஏன்னா அவரு இருக்கிறார். நாங்கள் எங்களால முடிந்தவரும் ஒரு தொடர்பத்துக்கு கொஞ்சம் பேர் பதில் தர மாட்டோமா? சாமி கும்பிட்டு போறது பெருசு இல்லைங்க, பகவான கும்பிட்டு போறது பெருசு இல்லை. நம்ம பகவானுக்கு சின்ன சேவையில என்ன செஞ்சு நான் தப்பா போட நினைக்கிறீங்க. எல்லாருக்குமே எங்க பகுதியை சேர்ந்தவங்களும் அது ஒரு குறை சொல்லியிருந்தாங்க. நம்மள வந்து இந்த தூய்மைப்படுத்தும் பணியில நம்மதான் கலந்துக்கலாமேன்ற ஒரு ஆதங்கம் தான். நீ இந்த ஊரும் இல்லைங்க அடுத்த ஊருக்கு வேலை நிறைய பயணங்கள் முடிவதில்லை என்று சும்மா பொறுத்த இல்லை. ஏன்னா உங்களுடைய அறிவு திருமணங்கள் ரொம்ப அற்புதமான பணி. அகிம்சை நிறைக்கு அடுத்து உங்க பணி தான் திறமையானது. ஒண்ணு சார், ஏன்னா இங்க எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லுங்க. சார் அதாவது இரண்டு கண் ஓடமா ஒரு கண் ஓடமான என்ன கண்ணு நம்ம ஓடும் சொல்லுவோம். ரெண்டு கண்ணம் தானே வேணும்னு சொல்லுவோம். ரெண்டு கண்ணம் தான் வேணும், இது வேணும் இது வேணும். அதை விட்டுட்டு எந்த கண்ணு ரெண்டுமே நல்ல கண்ணு தான். இந்த கண்ணு ஓடும் கிடையாது. ரெண்டு பேரும் வந்து விரிவினை செய்யணும். சமயத்தின் சார்பா எல்லாரும் என்ன பங்களிப்பு செய்ய முடியும் என்னால முன்னெடுப்பு செய்ய முடியும். அதே பயிர் தப்பா நினைச்சு அடுத்த ஊருக்கு போல அந்த ஒரு 10 கிலோமீட்டர் சரண்டி மாசத்துக்கு ஒரு முறையாவது இந்த பகவான் திருத்தலுக்கு வரணும். இந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்னு இதையும் நம்ம ஒரு அற்புதமான கருத்தை சொல்லியிருக்காரு. இதையும் நான் இந்த பகுதி மக்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஒரு அற்புதமான தாங்க சுந்தரன் சார் சொன்னாரு, இந்த பகுதிக்கு மாசத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா வரலாம். மாசத்துக்கு வாரத்துக்கு ஒரு முறை, இந்த மாசத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா வரலாம். அது ஒரு விழா வச்சு நம்ம இங்க வரும்போது கொசப்போறோம் ஆரணி போறோம் செய்தா போட்டு அப்படிங்கும் போது ஒரு 15 பேர் ஒரு வேன் எடுத்துன்னு வந்தாவே போயிடும். நிச்சயமாக பகவான் மகாவருடைய அருளாலும் என்ன பகுதியை சேர்ந்த நாசத்துக்கு ஒரு முறை வேணோட வந்து பூஜை பண்ணி செய்யும் சொல்லி
அந்த விஷயம் அவர்களுக்கு அற்புதமான பங்கேற்றிருக்கின்றோம். அவரை சார்ந்த குழுவினருக்கும் சமவாதிகள் சார்பாக நன்றி தெரிவித்து விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். ஜெய்சிங்கன்றா சங்க முத்தரசன். சமணநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தங்க ஜெயந்தி அக்கா அவர்களை பேசுமாறு அன்புடன் நினைக்கின்றோம். எவ்வளவு மகா வீர பகவானுக்கு படிப்பைக்குரிய இளைய சுவாமிஜி அவர்களுக்கு நமோஸ்து நமோஸ்து நமோஸ்து. இங்கே எல்லாரும் கூறுகிறது ரொம்ப சந்தோஷங்க. இது மாதிரி சொன்னது மாதிரி டெய்லி நம்ம கோவிலுக்கு போறோம், டெய்லி தர்சனம் பண்றோம் நம்ம ஊர் பகவான. அது தப்பு கிடையாது. நம்ம சுத்தி உள்ள இருக்கிற பகவானுங்களும் நம்மள பாத்துக்கணும், தர்சனம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு கண்டிப்பா வரணும். இதை வந்து வலியுறுத்தி இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வைக்க சொல்லி இப்பயாவது நம்ம போகணும்னு நினைக்கிறோமே, அது ரொம்ப சந்தோஷம். அவரு ஐயா சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க துணையா இருந்தாதான் வந்து தலைவர்கள் வருவாங்கன்னு சொன்னது வந்து ரொம்ப சிறப்பான கருத்து. நம்மளால போக முடியலன்னா கூட போறவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களை அனுப்பி விடணும்ன்றது ரொம்ப சிறந்த கருத்து. அதனால எங்க வீட்டுக்கார வந்து அப்படிதாங்க, நான் வரலனாலும் பரவாயில்ல நீ போயிட்டு வா அப்படின்னு. அந்த விதத்துல வந்து எல்லாருமே நம்ம வந்து தர்ம பிரபாவணையில இருக்கணும். நம்ம ஜெயினனா பிறப்பது அறிந்து அதுல வந்து நம்ம கொள்கைகளை கடைபிடித்து மேல மேல இந்த மாதிரி பகவானுங்களை, நான் வந்து வெள்ளூர் பகவான் போயிட்டாலும் நிறைய போவோம். பக்கத்துல வருஷத்துல வந்து ஆதிநாதர் மோட்ச கல்யாணத்தன்னைக்கு போய் பூஜை பண்ணுவோம், அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுத்துட்டு வருவோம். அது மாதிரி நம்மளை நியர்பை இருக்கிற பகவானை கண்டிப்பா போய் தரிசனம் பண்ணலாம். இதுக்காக ஏற்பாடு செஞ்ச அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. ஜெய் ஜெயந்திரா. அடுத்ததாக நன்றி உரை வழங்க கீழ்வில்லிவனத்தை சார்ந்த ராஜேந்திரன், நற்காட்சி ராஜேந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர். அனைவருக்கும் சமய தரிசனம். ஜெய் ஜெயந்திரா. இங்கு வந்திருக்கும் சமசாஸ்திர அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இங்கு வந்திருக்கும் இளையசாமிகளுக்கும் கொட்டியம் அனசலாய் ஐயா அவர்களுக்கும் சஞ்சய் சுகுமார் ஐயா அவர்களுக்கும் மேலவிஷ் ஐயா அவர்களுக்கும் கொள்வி குமார் ஐயா அவர்களுக்கும் இனி உள்ள சகராஜ் அவர்களுக்கும் மற்றும் வாசகி பாகுகள் மேலும் அவர்களுக்கும் முதற்கண் நன்றி. இந்த அறுபத்தேழுமை பாதுகாப்பு குழு நான் இப்பதான் இணைஞ்சேன். சரி, ரிஷி போன் பண்ணும்போது நம்ம வீட்டு தானே இருக்கணும், சரி நம்ம ஊர்ல தொழிற்சாலை இருந்தாலும் பண்ண டைம்ல ஃப்ரீயா இருக்கும்போது நானும் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நாளை நாளை இண்டிகளா ஹெல்ப் பண்ணேன். இது அஞ்சாவது இருக்கு. அவரு பா பைக்ல வந்திருந்தாரு. ஏன் நம்ம கார் இருக்குதான் எல்லா பொண்ணு எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து கேட்கலாம். போன மாசம் நாங்க அஞ்சு கோயில் போனோம். திருக்கோயில் பக்கத்துல மரங்கள் வீரபாண்டி, அப்புறம் ஆற்காடு ஒரு அஞ்சு திருமணி பேர் இதே மாதிரி இருந்ததுங்க. இது போல வச்சிருக்கிறாங்க 2015-2019. இதை சுத்தம் பண்ணிட்டு எண்ணெய் காப்பு வச்சுட்டு வந்துட்டோம். அங்கே ரொம்ப தூரம் இருக்காங்க, எல்லாரும் அழைச்சு போகணும். ஒரு சின்ன இது மாதிரி கிட்ட இருக்கிற ஒரு ஊர் வண்டி இது மாதிரி பண்ணாலும் உதவிடாங்களோ. அடுத்து எந்த இதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. இங்கே இருந்து இந்த அனைத்துகளுக்கும் நன்றி. நான்